Dear friends and families, welcome to Chris Craft. இன்னைக்கு நம்ம glitter foam sheet வச்சு ஒரு அழகான handbag எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ நான் அதுக்கு வந்து ப்ளூ கலர் glitter foam sheet எடுத்துக்கேன். ஒயிட் கலர் glitter foam sheet எடுத்துக்கேன். சோ வாங்க நம்ம craft பண்ண ஆரம்பிக்கலாம். handbag பண்ண ஆரம்பிக்கலாம். சோ நம்ம ப்ளூ கலர் glitter foam sheet எடுத்து இப்படி fold பண்ணுங்க. பாருங்க நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சோ இத மாதிரி நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். பாருங்க இது இப்போ வந்து நம்ம அளவு எடுக்கலாம். நான் எடுக்கிற மாதிரி அளவு வந்து எடுத்துக்கோங்க. சோ இப்படி ஸ்கேல வச்சு இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாருங்க நம்ம மெஷர் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இதே மாதிரியே இந்த சைடில் வைக்கவும் இதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு பேப்பர் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பீஸையும் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஹார்ட் க்ளூ கன் எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஒயிட் கலர் ஷீட் நம்ம மெஷர் பண்ண ஷீட் எடுத்து இப்படி கம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டுங்க. ஒட்டிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிடலாம். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் மெஷர் பண்ணியாச்சு. அதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அப்போ பாருங்கள் இந்த பக்கமும் அதே மாதிரியே ஒட்டிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கேயும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த இது வந்து நீங்கள் இந்த ஷேப்பாக வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னது. அதனால் நான் வந்து கர்வாக கட் பண்ணி போகிறேன். உங்களுக்கு நீங்கள் பென்சிலில் வரைஞ்சி கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பென்சிலில் வரைஞ்சே கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க இப்படி தான் பார்க்க இருக்கும். ஸோ இப்போது உங்கள்கிட்ட இதை மாதிரி ஏதோ இதை மாதிரி ஒட்டுறது இருந்தால் நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணி இதை இப்படி ஒட்டிட்டு இப்படி வச்சு இப்படி ஒட்டி பாருங்கள். கரெக்டாக ஒட்டி பாருங்கள். உங்கள்கிட்ட அப்படி இது இல்லைன்னா இந்த மாதிரி கொக்கி இந்த மாதிரி ஒரு டைப்பில்
நீங்க வந்து தக்கினு இது வந்து நீங்க தச்சி தாகணும் இந்த மாதிரி இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இத தான் யூஸ் பண்ண போறேன் சோ இப்போ நான் வந்து ஊசி நூல் எடுத்து கோத்திட்டேன் சோ இப்போ நம்ம இத இத எடுத்து தி வச்சி தக்க ஆரம்பிச்சிரலாம் ஓகேவா நான் உங்களுக்கு இப்போ தச்சி காமிக்கிறேன் சோ இப்போ பாருங்க நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கீழ இருக்கறத ஃபர்ஸ்ட் வச்சி பார்த்து அதுக்கு அப்புறம் ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே சோ இப்போ நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் சோ இப்போ பாருங்க நம்ம இதைய கோத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு சோ இப்போ நம்ம இத மறைக்கிறதுக்காக நம்ம நம்ம ஏதோ ஒரு ஃப்ளவர் வச்சி நம்ம ஒட்டிடலாம் சோ இப்போ வந்து நான் இந்த ஃப்ளவர் எடுத்துக்கேன் நான் இந்த ஒட்டி இத வந்து அட்டாச் பண்ணறேன் சோ அதுக்கு நான் ஹார்ட் glue gun எடுத்து அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன் சோ இப்போ பாருங்க நம்ம ஃப்ளவர் ஒட்டியாச்சு பாக்க கியூட்டா இருக்குல பாருங்க இப்ப நம்ம இப்ப ஓபன் பண்ணா இப்படி தான் இருக்கும் சோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் சோ இப்போ பாருங்க நான் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் சர்க்கிளா குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் இப்படி வச்சு பார்த்து ஒட்டிடலாம் ஓகேவா சோ இப்போ பாருங்க நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் நான் இது மாதிரி ஒட்ட போறேன் glue gun எடுத்து அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி ஒட்டிடுங்க அதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸையும் ஒட்டிடுங்க ஸோ இப்போ பாருங்க நம்ம எல்லா சர்க்கிளையும் ஒட்டியாச்சு பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ இப்போ பாருங்க நான் பர்மனன்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன் இந்த பர்மனன்ட் மார்க்கரை வச்சு நம்ம எங்கெல்லாம் பார்டரா கொடுக்கலாம் ஸோ இப்போ பாருங்க நான் வந்து பிளாக் கலர் பார்டர் கொடுத்து முடிச்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே அட்ராக்ட் சைன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க நான் மாலை ரெடி பண்ணிட்டேன் இந்த மாலையை நம்ம இந்த பர்ச்சுக்குள்ள மாலை மாதிரி இருக்க ஹேண்டெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம பர்ச்சுக்குள்ள செட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்க நம்ம ஹேண்ட் பேக் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்